வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கல்வியை சுமையாக கருதாமல் சுவையாக கற்க வேண்டும். பள்ளி சென்று படிக்க வைக்கும் சூழலை பள்ளி ஏற்படுத்த வேண்டும். பள்ளியும் ஆசிரியர்களும் கற்கும் சூழலை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரி அடுத்த மதகடிப்பட்டு கிராமத்தில் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ மணக்கல விநாயகர் பள்ளி கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வியை சுமையாக கருதாமல் சுவையாக கற்க வேண்டும். பள்ளி சென்று படிக்க வைக்கும் சூழலை பள்ளி ஏற்படுத்த வேண்டும். பள்ளியும் ஆசிரியர்களும் கற்கும் சூழலை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவது அவசியம். அனைத்து நிலைகளிலும் குழந்தைகளுக்கு கல்வி கற்க புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அதன்படி இப்பள்ளி இருக்கும். நல்ல பள்ளி உள்ளதால் முதலீடு செய்ய அனைவரையும் அழைக்கும் வகையில் இருக்கும். தரமான கல்வி இருந்தால்தான் அந்த பிள்ளைகளும் உயர வாய்ப்பிருக்க முடியும். பள்ளியில் படிக்கும் போதே ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் பழக்கம் தேவை. அதை பல நிறுவனங்கள் வலியுறுத்துகின்றன. பள்ளியில் படிக்கும் போதே சரளமாக பேசும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். புதுச்சேரி சிறந்த வளர்ச்சியடைந்து வருகிறது. அரசானது நல்ல கல்வி தர பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது என்று அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் மற்றும் பள்ளி முதல்வர், கல்லூரி முதல்வர்கள், மாணவ மாணவியர் கலந்து கொண்டார்கள். திருக்குறள் சங்கமம் அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரி திருக்குறள் சங்கமம் அறக்கட்டளை சார்பில் இளைய சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சினிமா இயக்குனர் மோகனுக்கு பாராட்டு விழா, வாழ்வை வழிநடத்தும் வள்ளுவர் வரிகள் நூல் வெளியீட்டு விழா, நற்செய்தியாளர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு ஆனந்தராசன் வரவேற்றார். அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கி இயக்குனர் மோகனை பாராட்டி பரிசு வழங்கினர். தொடர்ந்து வாழ்வை வழிநடத்தும் வள்ளுவர் வரிகள் நூலை வெளியிட்டார். பின் திருக்குறள் மாமணி விருது சுசிலா நாராயணசாமிக்கும், வெற்றி தம்பதி விருது குமரன் ராணிக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த சமூக சேவைக்கான விருது பிஓசி முன்னாள் மாணவர், அறக்கட்டளை தலைவர் ஆறுமுகம் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்த 20க்கும் மேற்பட்டோரை பாராட்டி விருது வழங்கினர். இயக்குநர் மோகன் ஏற்புரை நிகழ்த்தினர். தமிழ்ச்சங்கம் துணை செயலாளர் அருள் செல்வம் நூல் தொகுப்புரை ஆற்றினர். ராஜ்குமரன், கல்வியாளர்கள் கணேசன், ஜெயமாரதி, ஆதி நாராயணன் வாழ்த்துரை வழங்கினர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் அழகு, கோபி கலந்து கொண்டனர். இறுதியாக திருக்குறள் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் 50 பேருக்கு திருக்குறள் புத்தகம் மற்றும் பாராட்டுதல் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிறுவனர் சொக்கநாதன் செய்திருந்தார். முடிவில் ஆசிரியர் சுப்பிரமணியன் நன்றி கூறினார். ஊழியர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இதன் காரணமாக பாசிக் நிறுவன பல்வேறு பிரிவுகள் திறக்கப்படாமல் போட்டி நிலையில் உள்ளது. புதுச்சேரி பாசிக் ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் மாதந்தோறும் சம்பளம் வழங்கிட வேண்டும், தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், ஊதிய குழு பரிந்துரையின்படி அனைத்து ஊழியர்களுக்கும் விடுபட்ட சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பாசிக் ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் தலைவர் ரமேஷ், செயலாளர் முத்துராமன், பொருளாளர் தரணிராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, கௌரவ தலைவர் அபிஷேகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். போராட்டத்தில் பாசிக் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாசிக் ஊழியர்கள் போராட்ட காரணமாக
பாசிக் நிறுவனங்களின் கடைகள் மற்றும் மதுபான விற்பனையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செல்வவனபத்தி எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து காது கேட்கும் கருவி வழங்கும் விழா. சபாநாயகர் செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், எம்எல்ஏக்கள் வி பி ராமலிங்கம், வெங்கடேசன் பங்கேற்பு. புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதுச்சேரி செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு காது கேட்கும் கருவியை சபாநாயகர் செல்வம், செல்வகணபதி எம்பி ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தனர். உடன் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், எம்எல்ஏக்கள் கல்யாணசுந்தரம், வி பி ராமலிங்கம், வெங்கடேசன், பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன், புதுச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி தலைவர் அக்ரி கணேஷ், பாஜக பிரமுகர் மௌலி தேவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்ற கில்லி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசு மற்றும் கேடயம் வழங்கி வாழ்த்து பேசினார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்ற கில்லி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசு மற்றும் கேடயம் வழங்கி வாழ்த்து பேசினார். தமிழ்நாடு முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நன்பேண்டா கில்லி குரூப் மற்றும் ராஜ்பவன் தொகுதி திமுக செயலாளர் மோகன், மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் வீரையன் என்கிற வீரன் ஆகியோர் சார்பில் மாநில அளவிலான பாரம்பரிய கில்லி விளையாட்டுப் போட்டி ஒதியம்பட்டு குளோனிப்பள்ளி பின்புறம் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. கில்லி போட்டியை மாநில திமுக அவைத் தலைவர் எஸ் பி சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கில்லி விளையாட்டுக் குழுவினர் பங்கேற்றனர். பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு கில்லி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கேடயம் வழங்கி வாழ்த்து பேசினார். விழாவில் திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ பேசுகையில், தமிழகத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கே உதாரணமாக திகழ்ந்து வருகிறது. தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு வருகிறது. குறிப்பாக விளையாட்டுத் துறையில் தமிழர்கள் உலகளவில் சாதனை புரிய வேண்டுமென்று பல்வேறு திட்டங்களை தொடங்கியதோடு விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டி வருகிறார். குறிப்பாக உலகமே வியக்கும் வகையில் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை தமிழகத்தில் சிறப்பாக நடத்தி காட்டினர். அந்த வகையில் தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இளைஞர்கள் உலக அளவில் சாதனை புரிய பல்வேறு புதிய திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். குறிப்பாக மாவட்ட மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை திறம்பட நடத்தி வருகிறார். இளைஞர்கள் உலகளவிலான விளையாட்டுப் போட்டிகளை சாதிக்கும் வகையில் மாவட்டந்தோறும் திறம் மேம்பாட்டு பயிற்சி மையங்களை அமைத்து அவர்களுக்கு அரசு சார்பில் இலவச பயிற்சிகளை அளித்து வருகிறார். மேலும் தமிழகத்தில் விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி வருகிறார். திமுக தலைவர், இளைஞரணி செயலாளர் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநிலத்திலும் இளைஞர்கள் மாணவர்களை விளையாட்டுத்துறையில் சாதனை புரிய வைக்கும் வகையில் புதுவை மாநில திமுக சார்பில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளையும் கலைகளையும் மீட்டெடுக்கும் வகையில் புதுவை மாநில திமுக சார்பில் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவோம் என்று கூறியதோடு, தமிழகத்தைப் போல் புதுவையிலும் திராவிட மாடல் ஆட்சி மலர நாம் அயராது பாடுபட வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர்கள் தியாகராஜன், மணிகண்டன், சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், முருகையன், அங்காளன், செல்வநாதன், மிலிட்ரி முருகன், ஹரிகிருஷ்ணன், மந்திரிக்குமார், ரமணன், கார்த்திகேயன், அன்பு, தயாளன், அஞ்சாப்புலி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட விதவை முதியோர் மாதாந்திர உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலமாக காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு விதவை மற்றும் முதியோர் மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு உதவித்தொகை ஆணை வழங்கினர். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் துணை இயக்குநர், துறை அதிகாரிகள், பாஜக மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், சரவணகுமார், காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுலக்கண்ணன் மற்றும் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி பிறந்தநாளை முன்னிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக கட்சியின் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் ஜோதி வள்ளலார் பள்ளியின் தாளருமான ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் ராஜ்யசபா எம்பி செல்வகணபதியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். உடன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஓபிசி அணி ஆனந்தன், மாவட்ட விவசாய அணி பொது செயலாளர் தெய்வ சிகாமணி, உழவர்கரை ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் முரளி, தொகுதி தலைவர் முரளி, பட்டியல் அணி செயலாளர் ராஜா உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொகுதிக்குட்பட்ட திமுராயப்பேட்டை அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி நேரில் ஆய்வு செய்து பணியின் தீவிரத்தை அதிகப்படுத்துங்கள் என்று அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திமுராயப்பேட்டையில் வீடு இல்லாத 80க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களின் பெரும் முயற்சியில் கொண்டுவரப்பட்டது. அப்பணி அரசு மூலம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நேரில் சென்று கழக சகோதரர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கிருந்த ஸ்மார்ட் சிட்டி செயற்பொறியாளர்
திருஞானம் அவர்களிடம் இப்பணியின் வேகத்தை மேலும் அதிகப்படுத்தி மக்களின் பயன்பாட்டிற்கு மிக விரைவில் கொண்டுவர விரைந்து பணியினை முடித்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அறிவுறுத்தினர். மேலும் ஸ்மார்ட் சிட்டி மூலம் உடையார் தோட்டத்தில் உள்ள புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான சமுதாய குடத்தை புனரமைத்து மேலும் ஒரு அடுக்கு எழுப்பி விரைவுபடுத்துதல் பணியின் நிலைப்பாடு மற்றும் நேதாஜி நகர் இரண்டில் துறைமுகம் இணைப்பு சாலை உள்ள புதுச்சேரி அரசு துறைமுகத்திற்கு சொந்தமான இடத்தில் நவீன சுகாதாரமான மீன் விற்பனை அங்காடி அமைத்தல் பணி சம்பந்தமாகவும் ராசவுடையார் மற்றும் பிரான்ஸ்வா தோட்டத்தில் உள்ள புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான பழுதடைந்த பயன்பாட்டில் இல்லாத கழிப்பிட கட்டிடத்தை அகற்றி புதிய நவீன ஒருங்கிணைந்த சுகாதாரமான கழிப்பிடம் கட்டி அமைத்தலுக்கான பணி குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். அப்பணியை விரைவில் துவங்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வாருங்கள் என்று அறிவுறுத்தினர். பின்னர் தெம்பராய்பேட்டை இரண்டு தொகுப்புகளின் அடுக்குமாடி குடியிருப்பு பணி நடந்து கொண்டிருக்கும் கட்டிடத்தின் மேல் ஏறி ஆய்வு மேற்கொண்டார். உடன் கழக பொருளாளர் மணிமாறன், மீனவரணி விநாயகம், கிளை செயலாளர் ராகேஷ், கழக சகோதரர் ரஹ்மான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை, கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்களை கவரும் மஞ்சள் கொன்றை மலர்கள், கோடை காலத்தில் மலரும் மஞ்சள் கொன்றை மலர்களால் ரம்மியமாக காட்சியளிக்கும் புதுச்சேரி சுற்றுலா தலங்கள். கோடைக்காலமான ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் தன்மையை கொண்ட காசியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது பூத்து குலுங்கி வருகின்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி, பூங்காக்கள், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிகளவு பூத்து கண்ணை கவரும் வகையில் உள்ளது. குறிப்பாக கடற்கரை சாலை, சட்டப்பேரவை வளாகம், பாரதி பூங்கா பகுதிகளில் மட்டுமல்லாமல் காந்தி வீதி, பொசி வீதி, மிஷன் வீதி, ஆம்பூர் சாலை பகுதிகளில் அதிகளவு மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்கி வருகின்றன. இந்த மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிகளவு பூத்துள்ளதால் சாலைகள் மஞ்சள் வண்ணமாக காட்சியளித்து வருகின்றது. இதன் நறுமணம் மற்றும் கொட்டி கிடக்கும் பூக்களின் அழகால் பல்வேறு வீதிகள் வண்ண கோலங்களாக காட்சியளிக்கின்றது. மேலும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க சுற்றுலா பயணிகள் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிகமுள்ள மரங்களின் நிழல்களில் ஓய்வெடுத்து வருகின்றனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அரசு சார்பில் முதன் முதலில் புஷ்கரணி விழா நடைபெறும் இடத்தை வேளாண்துறை அமைச்சர் தேன் ஜெயக்குமார் ஆய்வு செய்தார். புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சியில் காசிலும் வீசம் பெற்ற கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் முதல் முறையாக வருகிற 22ஆம் தேதி முதல் மே 3ஆம் தேதி வரை மகா புஷ்கரணி விழா நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை புதுவை இந்து சமய அறநிலையத்துறை செய்து வருகிறது. விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவின் ஒரு பகுதியாக வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சங்கரபரணி ஆற்றில் கங்கா ஆரத்தி விழா நடைபெற்று வருகிறது. புஷ்கரணி விழாவிற்கு வரும் பக்தர்கள் புனித நீராடி செல்ல சங்கரபரணி ஆற்றில் திருக்காஞ்சி பகுதியில் படித்துறை அமைத்து தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது. பொதுமக்கள் வந்து செல்வதற்காக கடுவாப்பேட்டை சாலை, உதயம்பட்டு புதிய மேம்பால சாலை, திருக்காஞ்சி மற்றும் உட்புற சாலைகள் சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புஷ்கரணி விழா ஏற்பாடுகளுக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் 12 கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கமிட்டிகளுடன் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கோவிலில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்பொழுது நடைபெற்ற பணிகள் குறித்தும் யார் யாருக்கு என்னென்ன பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும், பொதுமக்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும், அவர்களின் அடிப்படை வசதிகள் குறித்தும், சிரமமின்றி வந்து செல்ல சாலை மேம்பாட்டு வசதிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினர். மேலும் இதனைத் தொடர்ந்து விழா நடைபெறவிருக்கும் சங்கரபரணி ஆற்றின் கரையில் பணித்துறைக்கு சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பாக ஆற்றில் இறங்கி குளிப்பதற்கும், ஆற்றில் இறங்க முடியாதவர்கள் அங்கே அமைக்கப்பட்டுள்ள ஷவர் மூலம் குளிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் பேட்டியளித்த கோவில் சிவாச்சாரியார் சரவணன், புஷ்கரணி விழா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சங்கரபரணி ஆற்றில் நீராடினால் முன்னோர்கள் தோஷம் தீரும், திருமண தோஷம், புத்திர பாக்கியம், நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் என்று அவர் கூறினார். திருக்குனூர் பிரைனி ப்ளூம்ஸ் லெகோல் இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி CBSE பள்ளியில் 8ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் லெக்கோல் இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளியில் 8 ஆண்டு பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் அவர்களும் மணிஷ் சௌரியா ஐபிஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமத்தின் தலைவர் வழக்கறிஞர் அருண்குமார் தலைமை ஏற்கவும் துணைத் தலைவர் திவ்யா முன்னிலை வகிக்கவும் இரு நாட்களாக நடைபெற்ற விழாவில் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இருந்து பெருந்திரளான பொதுமக்களும் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் பள்ளியின் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகம் போன்று தங்களின் தனித்திறமைகளை மேடையில் அரங்கேற்றினர். கலைநயம் மிக்க இந்த ஆக சிறந்த அற்புதமான ஆண்டு விழா இனிதே நிறைவு பெற்றது. விழாவின் நிறைவாக பள்ளியின் முதல்வர் சுபாஷினி நன்றி கூறினார். திருவள்ளுவர் சாலையில் உள்ள பிரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் தலைமை அலுவலகத்தின் 36 ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டன. புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் உள்ள பிரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் தலைமை அலுவலகத்தின் 36 ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டன. பிரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் கொரியரின் 37 ஆண்டு துவக்க விழாவில் புதுவை மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கிளைகளிலும் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பிரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் வாடிக்கையாளர்கள் மொபைல் வழக்கறிஞர் சரவணன், வழக்கறிஞர் ஹரிஹரன், பிரபாகரன் மற்றும் பிவி என்டர்பிரைசஸ் சரவணன், மேலாளர் மாதவன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள பிரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் கிளையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டன. மாநில திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஏற்பாட்டில் சுல்தான்பேட்டில் நடந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இஸ்லாமிய பெருமக்களின் முக்கிய திருநாளாம் ஈகை திருநாளை ஒட்டி ரமலான் மாதத்தில் கடுமையான விரதம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நிகழ்ச்சியை கடமையாக கருதி நடத்தி வருகிறது. அதன்படி இந்த வருடம் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்றார். தொகுதி அவைத்தலைவர் ஜலால், சுல்தான்பேட்டை அவைத்தலைவர்கள் ஜலீல், இததுல்லா, அப்துல் கபூர், நிசார் அகமது, அபு சாலி, கிளை செயலாளர்கள் முகமது ஹாஜி, முகமது அன்சாரி, கமாலுதீன், சிராஜுதீன், முகமது சுல்தான், கழக முன்னோடிகள் அக்பர், முஜிஃபூர் ரஹ்மான், ரபீக், ராஜா முகமது, பக்ருதீன், தாகா, ராஜ் முகமது, அப்துல் அகது, நிஜாமுதீன், முகமது இலூர், அஷ்ரஃப் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் அரசு, டவுன் காஜி ஜியாவுதீன், முகமதியா பள்ளிவாசல் நிர்வாகிகள் தலைவர் முகமது யாசின், செயலாளர் உபயதூர் ரஹ்மான், ஜமாத்தில் உலமா சபைத் தலைவர் முகமது மூசா, ஜமாத்தார்கள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, செந்தில்குமார், வைத்திலிங்கம், காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், மனிதநேய மக்கள் கட்சி சஹாபுதீன்,
திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.